வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. மேலே ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காய போண்டா. இது வெங்காய போண்டான்னு சொல்லலாம், இல்லை வெங்காய பக்கோடான்னு சொல்லலாம், இல்லை உதிரி பக்கோடான்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் உண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் டயத்தில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், உங்கள் வீட்டில் குட்டீஸுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை பெரியவங்களுக்கும் இருந்தாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள், ஒரு 8 பொருட்களை மட்டும் பயன்படுத்தி எப்படி ஒரு சுவையான அருமையான வெங்காய பக்கோடா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்கிறேன். அளவுகள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அளவுகள் சொல்லலை, உங்களுக்கு தேவையான அளவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயங்க, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு தாங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, இந்த மூணு பொருள் தான் வந்து நம்ம வெங்காயத்துக்கு அடுத்து ஆட் பண்ணணும். இந்த மூணையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப அதை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கிங்க உப்புங்க. அடுத்து கடல மாவுங்க, இதுதான் முக்கியமான பொருள். இந்த கடல மாவை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் பஜ்ஜிலாம் போடுறதுக்கெலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து கடல மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சில்லி பவுடருங்க. இந்த சில்லி பவுடர் வந்து நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்களே அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த 8 பொருள் தாங்க, வீட்டில் இருக்க 8 பொருளை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம், இதில் வந்து தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இந்த 8 தாங்க, இந்த 8 பொருள் தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இந்த 8 பொருளையும் நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணுறப்ப உதிரி உதிரியாக வேணுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் வீடியோவில் காட்டுறோம்ல, இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுக்கு தேவையான அளவு எண்ணெய், எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்குமோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது நல்லா காய விடுங்க. அது நல்லா காயட்டும், அதுலேருந்து வந்து பபிள்ஸ் வந்து வெளியே வர மாதிரி நல்லா காயிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கையில் எடுத்து கிள்ளி கிள்ளி போடலாம். மாவை எடுத்து நம்ம கையாலே வந்து இந்த மாதிரி கிள்ளி போடுவோம். அப்போனா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் கிள்ளி போடுறது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பூனையும் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் வேகும், நல்லா வேகட்டும். அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும். நம்ம நல்லா வெந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா வேகட்டும், அது வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வெந்து முடித்தோடனே நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு அதை அப்படியே வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெளியே எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற நம்ம வெங்காய பக்கோடா ரெடிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எங்களால் போட முடியல, அதனால தான் வந்து ஃபோட்டோவை எடுத்து வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.